நீரோட ஒரு சின்ன துளின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் சின்ன துளி, ஆனால் அளவில் ரொம்ப சின்ன உதாரணத்துக்கு பூச்சிகளுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த நீர் துளின்றது ஒரு பெரிய குளம் போல். இந்த குளத்தில் இருக்கிற தாமரை இலையில் ஒரு சின்ன நீர்த்துளி இருந்துச்சு, அந்த நீர்த்துளியில் ஒரு சிலந்தி பூச்சி மாட்டிக்கிச்சு, கிட்டத்தட்ட அந்த நீர்த்துளியில் மூழ்கின நிலைக்கு போயிடுச்சு. அந்த நீர்த்துளியிலேருந்து அந்த சிலந்தி பூச்சி தப்பிக்கிறதுக்கு ஒரு அறிவியல் யுக்தியை கையாண்டுச்சு, அது என்னன்னு பாருங்கள். இந்த சிலந்தியோட சில கால்களும் கிட்டத்தட்ட உடலோட பாதி அளவும் நீர்த்துளிக்குள்ளே மூழ்கியிருக்கு. இந்த நீர்த்துளி தரைப்பகுதியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு நீர் ஒட்டக்கூடிய பொருள்லையோ இருந்துச்சுன்னா இந்நேரம் அந்த நீர் அந்த உடம்புலேருந்து போயிருக்கும், அந்த பொருள் அந்த நீரை உறிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த சிலந்தி இருக்கிறது ஒரு தாமரை இலை, அந்த தாமரை இலையை சுற்றியும் நீரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த சிலந்தி ஒரு யுக்தியை கையாண்டே ஆகணும். இறுதியாக அந்த சிலந்தி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிச்சு, இதுதான் அது. இந்த சிலந்திக்கு தாமரை இலை தான் நீரை உரியாதுன்றது மட்டும் இல்லை, ஒரு நீர்த்துளி இன்னொரு நீர்த்துளியை உரியுன்றதும் தெரிஞ்சிருக்கு. அதாவது நீரோட ஒரு மாலிக்யூல் மற்ற மாலிக்யூல்ஸை பிடிச்சி இழுக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இது மூலமாக தான் பரப்பு இழுவிசை உருவாகுது. அந்த பரப்பு இழுவிசையோட அறிவியல் தெரிஞ்சதுனால இந்த சிலந்தி அந்த இலையோட விளிம்புக்கு வந்து நீரோட தண்ணின ஈர்ப்பு விசை மூலமாக நீரை தன்னோட உடம்புலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு சுதந்திரமாயிடுச்சு. இன்னும் கூட இந்த சிலந்தியோட உடம்புல கொஞ்சம் நீர்த்துளிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தாமரையோட இலைகளில் நீர்த்துளி ஒட்டாதுன்றதுனால அந்த நீர்த்துளி தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு ஒட்டும் பொருட்கள் மேலேயும் இறுகி பற்றிக்கும். இப்போ இந்த சிலந்தி மேலேயும் ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த நீரை நீக்கிறதுக்கு மறுபடியும் இலையோட விளிம்புக்கே வந்து நிற்குது. இது மூலமாக கொஞ்சம் நஞ்சம் அந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன நீர்த்துளிகளையும் குளத்தில் இருக்கிற இந்த நீர்த்துளிகள் அதாவது தாமரை இலைக்கு வெளியில் இருக்கிற இந்த நீர்த்துளிகள் பிடிச்சி ஈர்த்துடும். சிலந்தி சுதந்திரமாயிடலாம். எப்போதும் போல் வேட்டையாடிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். மனிதர்களுக்கு மட்டும்தான் அறிவியல் அறிவு அதிகம்னு சொல்லி நம்ம பெருமைப்பட முடியாது. இயற்கையில் ஒவ்வொரு உயிரினமுமே தங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட அறிவியல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது.